திருகோணமலை துறைமுக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நீதிமன்ற வீதியிலேயே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வேன் ஒன்றிலிருந்து அபாய குரல்கள் எழுப்பப்பட்டதை அடுத்து குறித்த வேனை நிறுத்தாமல் சென்றதை அடுத்து காவல் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனர். இன்று அதிகாலை 1 மணியளவில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் இருவர் காயங்களுக்குள்ளான நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேனிலிருந்து ஒருவர் கத்துவதை அவதானித்ததை அடுத்து அதனை நிறுத்துமாறு உத்தரவிட்டும் வேனை செலுத்திய சாரதி நிறுத்தாமல் செல்ல முற்பட்டதை அடுத்து தாம் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் மட்டக்களப்பைச் சேர்ந்த 25 வயதான திலீப்குமார் மற்றும் திருகோணமலை திருஞான சம்பந்தர் வீதியைச் சேர்ந்த 34 வயதான துறைநாயகம் சுதர்சன் ஆகியோர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் வேனையும் அதில் பயணித்த மற்றொருவரையும் கைது செய்துள்ள துறைமுக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.